ஹாய், வணக்கம் தோழி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் அதிகமாக பெண்களுக்கு தேவையான நிறைய மருத்துவ தகவல்களை கொடுத்துட்டு வருது. அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க பெண்களுக்கும் கர்ப்பம் அடைந்த பெண்களுக்கும் என்ன மாதிரியான மருத்துவ தகவல்கள் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து நம்ம பதிவுகளாக பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய தோழிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதாவது, ஆஃப்டர் ஓவலேஷன் நான் வந்து மாதுளை பழமும் டேட்ஸும் எடுத்துக்கும் போது எனக்கு வந்து கருச்சி தேவை ஏற்படுமா, ஒருவேளை நான் கன்சீவ் ஆகியிருந்தேனா என்னோடய கரு வந்து கலைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மேம் நான் வந்து இந்த வாட்டி நிறைய டேட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டேன், இதனால தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, உண்மையிலேயே இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளோட கரு கலைஞ்சிடுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோ பார்த்துடலாம். பேரிச்சை பழமும் மாதுளை பழமும் அதிக அளவில் எடுத்துக்கும் போது நமக்கு மாதவிலக்கு ஏற்படும், கருக்கு சிதைவு ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். என்கிட்ட ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, மேடம் நான் இந்த வாட்டி நிறைய டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை, நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே தவறான விஷயம், நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்னா கூட அவங்க சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பேரிச்சை பழம் மாதுளையெல்லாம் அதிகமாக தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. சப்போஸ் அது வந்து கரு கலைப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான பொருளாக இருந்தால் நம்மளை டாக்டர் நம்மளை எடுக்க சொல்லுவாங்களா? நம்மளே யோசிச்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிறதுக்கு மூளையிலிருந்து நம்ம உடம்பு நரம்பு மண்டலம் எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லாத நல்லா ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பழமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேவையில்லாத ரீசனாலையும் தேவையில்லாத பயத்தினாலையும் இந்த ரெண்டு பழங்களையும் ஒதுக்குறது ரொம்பவே தவறான விஷயம். நெக்ஸ்ட்டு, சில பேர் மாதுளை பழம் வந்து ஹீட்டு சூடு அதனால் வந்து அதை சாப்பிடும்போது நமக்கு பீரியட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறானது தான், ஏன்னா வந்து இது வந்து சூடுன்றது கிடையாது, இதில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிட்டே இருக்கும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். மற்றபடி இந்த பேரிச்சை பழம் எந்த விதத்திலையும் நம்மளோட கருவை நம்மளோட குழந்தைய பாதிக்காது. அது மட்டும் இல்லாத ரொம்பவே முக்கியமான விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க சத்துக்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கூட ஃபேட்டே இல்லை. நம்ம வந்து உடம்பு வந்து ஒரே அளவில் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முக்கியமாக வந்து டயட்டில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து டேட்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களோட உடல் எடை வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கூட கொழுப்பு இல்லாததுனால. அதே சமயத்தில் பேரிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது ப்ரெக்னென்சி சமயத்தில் வந்து நமக்கு வந்து சுகர் வரும் சில பெண்களுக்கு, சில பெண்களுக்கு வந்து பிபி வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து டேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டேட்ஸ் மூணு டேட்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது இந்த பிபி குறையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரண கோளாறு ஏற்படாமல் இருக்கும், ஜீரண மண்டலத்தை வந்து இது சரி செஞ்சு கொடுக்கும். அதிகமாக வந்து நீர் சத்து குறைபாடு ஏற்படும் சில பேருக்கு, அவங்க வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து நீர் சத்து குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கும் பேரிச்சை பழம் ஒரு மருந்து. இது கூடவே வந்து என்கிட்ட இப்போ சமீபத்தில் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் அடிக்கடி எனக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்பீடாக அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ப்ரெக்னென்சி டைமில் இது ரொம்பவே நார்மலான விஷயம் தான், இதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் வந்து டேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு மூணு இல்லை நாலு டேட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல பலனை வந்து இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க நார் சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து நமக்குள்ளே ஒரு உயிர் ஜனிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். நம்ம உடம்புலேயே ஆல்ரெடி டாக்ஸின்ஸ் இருக்கும்போது இன்னொரு உயிர் எப்படி நம்மளால் ஜனிக்க முடியும்? அதனால் வந்து எப்போவுமே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க பெண்களும் சரி, கர்ப்பமாக இருக்க பெண்களும் சரி, அவங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதிகப்படியான தண்ணி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து மலச்சிக்கல் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். போல் மலச்சிக்கல் இருக்க பெண்களும் அதிக அளவில் நம்ம வந்து பேரிச்சை பழம் எடுக்கும்போது அந்த மலச்சிக்கலையும் அது குறைச்சி கொடுக்கும், அதே மாதிரி நமக்கு கொழுப்பையும் குறைச்சி கொடுக்கும். சில பேருக்கு அதிக அளவில் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து பேரிச்சை பழத்தை ரெகுலராக எடுக்கும்போது கொழுப்போட அளவு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும்னாலும் சரி, இல்லை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, டாக்டர் நமக்கு அதிகமாக எழுதி கொடுக்குற மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான். அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட்டாக கிடைக்காது. எந்த உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து ஃபோலேட்டாக தான் நமக்கு கிடைக்கும், அது ஜீரணம் ஆகி அதுக்கப்புறமா தான் அது ஃபோலிக் ஆசிட்டாக மாறும். இதை வந்து டைரெக்டாக நம்ம டேப்லெட்டில் எடுக்கும்போது அந்த சத்து வந்து டைரெக்டாக கிடைக்கிறதுனால மெடிசன் எடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலன் கிடைக்கும். ஸோ இந்த பேரிச்சை பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபோலேட் இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா கருவோட வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் புதிய செல்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கும் புதிய வகை ரத்தங்களை நமக்கு வந்து அதாவது ஆல்ரெடி இருக்க ரத்தத்தை விட அதிக அளவு ஹீமோக்ளோபின் சுரக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து நல்லபடியாக வளர்த்து கொடுக்கறதுக்கு இந்த பேரிச்சப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் இருக்க விட்டமின் கே இந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபிக்கு எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு ஃபியூச்சரில் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதிக அளவில் அதிக அளவுனால் என்ன ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேரிச்சப்பழம் எடுக்கலாம். இந்த அளவில் நம்ம வந்து பேரிச்சப்பழம் சாப்பிடும்போது நம்ம குழந்தைக்கும் சரி நமக்கும் சரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். ஸோ அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த பேரிச்சப்பழத்தை தேவையில்லாத பயத்தினால இனிமேல் நம்ம ஒதுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 பேரிச்சப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நார்மல். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 இல்லை 2 இல்லை 3 நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பில்லை. நெக்ஸ்ட் வந்து தெய்வங்களுக்கு பிடிச்ச பழம், அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாதுளைப்பழம், அதை தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ இந்த மாதுளைப்பழமும் பேரிச்சப்பழமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சத்துக்களை கொண்டது தான். இதுலேயும் வந்து அயன் அதிகமாக இருக்குது, பேரிச்சப்பழத்துலேயும் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த காரணத்தை வச்சு பேரிச்சப்பழமும் மாதுளைப்பழமும் சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு மாதுளைப்பழம் எடுத்துக்கும் போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும் பார்த்திங்களா, நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக போயிட்டு மூளையிலேருந்து ப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ண விடும். இந்த ப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்மளோட யூட்ரஸை தான் பாதிக்கும், அதாவது ஹார்மோன்ஸை டோட்டலாக பேன் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரியான ப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாதுளைப்பழத்தில் இருக்க சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, பிபி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெய்லி ஒரு மாதுளைப்பழம் நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்க வேண்டாம், அப்படியே பழமாக நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்க மொத்த சத்துக்களும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது விதைகள் அதிகமாக இருக்க பழங்களை ஆண்களும் பெண்களும் சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது நம்மளோட உடம்பில் கருவளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஹீமோக்ளோபின் குறைபாடால் கருமுட்டை வளர்ச்சி இருக்காது, எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்காது, இல்லை ப்ளீடிங்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் ஒவ்வொரு மாதவிலக்குலேயும். இந்த மாதிரி இருக்க பெண்கள் அதிக அளவில் மாதுளைப்பழம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் கிட்ட போனோன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து நிறைய மெடிசன்ஸ் எழுதி கொடுப்பாங்க, சத்து டானிக்கு சத்து மருந்து இந்த மாதிரிலாம் எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்க பெண்கள் வந்து அதிக அளவில் மாதுளைப்பழத்தை எடுத்துக்கும் போது நமக்கு அந்த மாத்திரைகளோ மருந்துகளோ எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்பவே மகத்துவமான ஒரு கனி, இதை வந்து ஈஸியாக இது சாப்பிட்றதுனால தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம விலக்கி விட்டுடுறோம். இனிமேல் அந்த தவறை செய்ய வேண்டாம், டெய்லி ஒரு மாதுளை கனி எடுத்துக்கோங்க. மாதுளைப்பழம் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படாது. அப்படி ஏற்படுற மாதிரி இருந்தால் டாக்டர்ஸ் வந்து மாதுளைப்பழத்தை ப்ரெக்னென்சியாக இருக்க பெண்கள் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் அந்த சமயத்தில் மாதுளைப்பழம் எடுத்தால் என்ன ஆகும்னா அதிக அளவு விட்டமின் B12 வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இதனால் வந்து பேபியோட க்ரோத் நல்லாயிருக்கும், குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், எலும்புகள் நல்லா வளமாக வளர்ந்துருக்கும். இதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமான விஷயம் எல்லா தாய்களுக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை, என் குழந்தை நல்லா சிகப்பாக பிறக்கணும், நல்லா கலராக பிறக்கணும், நான் வந்து மாநிறமாக இருக்கேன், கணவரும் மாநிறமாக இருக்காரு, குழந்தை கொஞ்சம் சிகப்பாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயந்தான். என்ன தான் கலரை பற்றி நம்ம ஏற்ற இறக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும் எல்லா தாய்க்குமே மனசில் இருக்க ஒரு ஆசை தான். ஸோ இந்த மாதிரி பழங்களை அதிகமாக எடுத்துக்கும் போது கர்ப்பமாக இருக்க பெண்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை வந்து பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து சிகப்பு கலரில் இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதிக அளவில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய மாதுளை பழங்கள் எடுத்துக்கும் போது என்னோடய குழந்தை வந்து பிறக்கும்போது ரொம்ப பிங்கிஷாக ரெட் கலரில் வந்து குழந்தை பிறந்தான். சேம் டைம் என்னோடய ஹஸ்பண்டோடையும் கலரை விடவும் என் பையன் வந்து ஒரு டோன் வந்து கொஞ்சம் கலராக தான் இருப்பான். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். பாப்பா வளர வளர டெலிவரி டைம் நெருங்க நெருங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க டாக்டர்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளைப்பழம் ஒரு அருமருந்து. அதனால தான் ப்ரெக்னென்சியில் நம்ம ஃபஸ்ட்டு டேலேருந்து மாதுளைப்பழத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடுங்கிறது ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு இல்லாமலே போயிடும், நம்ம குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். செகண்ட் வந்து இந்த பனிக்குட நீர் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமும் வந்து மாதுளைப்பழத்தை கண்டினியூஸாக சாப்பிடும்போது நமக்கு ஏற்படாது. இனிமே நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை கன்ஃபார்ம் ஆகி 2-3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் சரி, மாதுளைப்பழத்தையும் பேரிச்சப்பழத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க. கருவளத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த 2 பழத்துக்குள்ளேயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ்லேருந்து விட்டமின்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளோட யூட்ரஸ்
ஸ்ட்ரெஸ்ஸையும் உயிரணுவையும் நல்லா உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஸோ இனிமேல் இந்த ரெண்டு பழத்தையும் நம்ம விளக்க வேணாம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மாதுளை பழத்தை நம்ம எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம், ஆனால் பெரிச்ச பழத்தை எம்டி ஸ்டமக்கில் எடுக்காதீங்க. இதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து சிலருக்கு வயிற்று வலியை ஏற்படுத்தக்கூடும், அதனால் நீங்கள் வந்து டேட்ஸ் மட்டும் எம்டி ஸ்டமக்கில் எடுக்க வேண்டாம். ஸோ சில தோழிகள் என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எனக்கு கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்கிற தோழிகளும் கூடிய சீக்கிரமே நீங்கள் கன்சீவ் ஆக தான் போகிறீங்க. கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கு, நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன். இதுக்காக வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம், யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தை கூடிய சீக்கிரமே உங்கள் கைகளில் வந்து விளையாட தான் போகிறாங்க. அது வரையிலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான, ரொம்பவே முக்கியமான தகவல்களை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது வரையிலும் நன்றி, வணக்கம்.